Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video we have CBSE Class 9 Mathematics la Chapter 4. அதில் எக்ஸசைஸ் 4.4 இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். கிவ் த ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3 அஸ் அன் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் இன் டூ வேரியபிள். ஸோ ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக பண்ணணும். ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா நம்பர் லைனில் மார்க் பண்ணுறது, நம்பர் லைன்லேயோ இல்லை கார்ட்டீஷியன் கோஆர்டினேட்ஸ்லேயோ நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் வேரியபிள் கொடுத்துருக்காங்க, டூ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேரியபிளை நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேரியபிள். ஸோ ஒன் வேரியபிள் அப்படின்னா நம்ம ஒய் ஈக்குவல் டு 3 அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் டேரெக்டாக வந்து ஒய்யோடைய வேல்யூ இருக்குது, எக்ஸ் வேல்யூ, இதில் ஒரே ஒரு வேரியபிள்னால ஒய் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன் இன் ஒன் வேரியபிள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி 0, 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி லெஃப்ட் சைட் -1, -2 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதை ஒரு சைடு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன், இன்னொரு சைடு வந்து ஒய் டேஷ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 3, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்ற பாயிண்ட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் ஒன் வேரியபிள், ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து டூ வேரியபிளில் எப்படி நாம் இதை எழுதுறது. டூ வேரியபிள், ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வேல்யூ மாறாமல் இது கூட நான் இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸுன்ற இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ண போகிறேன், பட் ஆனால் இது வேல்யூ மாறக்கூடாது. ஸோ அப்படின்னா நான் இந்த மாதிரி 0x அப்படின்னு போட்டு நான் ஆட் பண்ணிக்கலாம். 0x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இதில் நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் ஒய் வேல்யூ மாறாது. எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு மாறப்போகிறது கிடையாது. ஸோ அப்போ நான் இது வர மாதிரி நான் எக்ஸுக்கு வேல்யூ போட்டுக்கிறேன். இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டேன்னா 1 × 0, 0 இது எல்லாமே 0 ஆகிடும், ஒய்க்கு 3 தான் வரும். அதே மாதிரி இப்போ நான் எக்ஸுக்கு 2 போடுறேன் அப்படின்னா இங்கே 0 × 2 வந்து 0 ஆகிடும், அப்போ ஒய்யோட வேல்யூ 3 தான் வரும். அப்போ நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் ஒய் வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். 1, 3, 2, 3 அடுத்தது 3, 3, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம கிராஃப் போட போகிறோம். ஸோ இதை நம்ம டேபிளேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ், ஒய், 1, 3, 2, 3, 3. ஸோ இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இப்போ ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒய், ஒய் டேஷ், சாரி இது எக்ஸ் டேஷ், இது வந்து எக்ஸ். கீழே ஒய் டேஷ். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கேல் என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன ஸ்கேல் எடுக்க போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 சென்டிமீட்டர் ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே மொத்தமாகவே 3 பாயிண்ட் தான் இருக்குது. 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்பர்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் பிளாட் பண்ணலாம். 2 சென்டிமீட்டர் ஒரு ஒரு யூனிட் எடுத்துருக்கோம் இல்லையா, 3, 4, 5
minus 1, minus 2, minus 3, 1, 2, 3, 4, minus 1, minus 2, 3. So, this is 1, 3. X is 1, Y is 3. Next point is 2, 3. X is 2, Y is 3. So, Y value is equal to X is 3, Y is 3. So, minimum 2 points are equal to. So, we have 3 points. So, we have to graph. So, this is the scale pencil. Connect. So, this is the graph. So, this is the points. Graph. That is 0x. Plus y equal to 3. So, இதல வந்து பாத்தீங்க அப்படினா points mark பண்ணிக்கோங்க 1, 3 2, 3 இது வந்து பாத்தீங்கனா 3, 3 So, இத வந்து பாத்தீங்க அப்படினா கொடுத்திருக்கிற points உடைய graph ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த graphல வந்து பாத்தீங்க அப்படினா y உடைய value தான் இருக்கு இந்த மாதிரி y உடைய value மட்டும் இருந்துச்சு அப்படினா only y value மட்டும் இருந்துச்சு அப்படினா அந்த graph வந்து x axis க்கு parallel-ஆ வரும் ஓகேங்களா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி x value மட்டும் இருந்துச்சு அப்படினா அது வந்து பாத்தீங்க அப்படினா y axis க்கு parallel-ஆ வரும் y axis க்கு parallel-ஆ வரும் இப்போ இதுல y value மட்டும் தான இருக்கு அப்ப அந்த graph வந்து பாத்தீங்க அப்படினா x axis க்கு parallel-ஆ இருக்கு தெரியுதுங்களா So, if x value மட்டும் இருந்ததுனா y axis க்கு parallel வரும் So, next நாம second problem பார்க்கலாம் So, second problem பாருங்க Give the geometric representations of 2x plus 9 equal to 0 as an equation First, வந்து in one variable நாம geometric representation எழுதணும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் 1 வேரியபிள் சோ அவங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்லயே ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கு சோ 2x plus 9 equal to 0 சோ இதில இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா x வேல்யூ கண்டுபிடிங்க 2x equal to plus 9 இந்த பக்கம் வந்ததுனா minus 9 சோ x equal to minus 9 இந்த 2 இந்த பக்கம் வந்ததுனா divided by 2 சோ 1 2 is 2 4 2s are 8, remainder 1 வரும் point வச்சிட்டு 0 சத்திங்கனா 10, 5 2s are 10 so x ஓட value வந்து பாத்திங்க அப்படினா minus 4.5 வருது so x equal to minus 4.5 so இப்போ இது நாம் என்ன பண்ணனும் அப்படினா இந்த இதல mark பண்ணனும் so minus 4.5 வந்து பாத்திங்க அப்படினா minus 4 கும் minus 5 கும் centerல வரும் so இதுதான் வந்து பாத்திங்க அப்படினா x equal to minus 4.5 ஓகேங்களா so next இது வந்து பாத்தீங்க அப்படினா 2 variable வர மாதிரி எழுதணும் so second இது வந்து பாத்தீங்க அப்படினா 2 variable வர மாதிரி எழுதணும் so அவங்க கொடுத்திருக்கிற equation வந்து பாத்தீங்கன்னா 2x plus 9 equal to 0 so இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ண போறேன் so that இந்த equationோட value மாறக்கூடாது ஓகேவா so அப்ப 2x plus நான் ஆட் பண்ற வேரியபிள் வந்து 0y அப்படினு ஆட் பண்ணிக்கிறேன் so plus 9 equal to 0 இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்துல y இருந்தது x வந்து 0x அப்படினு ஆட் பண்ணோம் இங்க x இருக்கு y வந்து 0y அப்படினு ஆட் பண்ணிக்கோங்க இதுல நீங்க y க்கு என்ன வேல்யூ போட்டாலும் x வந்து minus 4.5 தான் வரும் ஓகேங்களா so அப்ப அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் y க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் அப்ப y equal to 1 அப்படினா x equal to என்ன வரும் அப்படினா அதாவது இங்க 1 போட்டீங்கனா 0 ஆயிடும் அகைன் 2x plus 9 equal to 0 சால்வ் பண்ணீங்கனா x equal to minus 4.5 தான் வரும் சோ இதுக்கான பாயிண்ட் வந்து minus 4.5, 1 y equal to 2 நீங்க y க்கு என்ன வேல்யூ போட்டாலும் x வந்து மாற போறது கிடையாது x வந்து minus 4.5 தான் வரும் ஏனா 2 போட்டீங்கனா 0 அகைன் அந்த ஈக்குவேஷன் தான் வரும் அகைன் இத நீங்க சால்வ் பண்ணீங்கனா minus 4.5 தான் வரும் சோ minus 4.5, 2 நெக்ஸ்ட் x y equal to 3 So, x equal to minus 4.5 தான் வரப்போது. So, minus 4.5, 3. So, இதல இந்த equation வந்து பாத்தீங்க அப்படினா, x value மட்டுந்தான் இருக்கு.
So, ஒரு ஈக்குவேஷனில் x வேல்யூ மட்டும் இருந்ததுன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா y ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும், ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இதில் வந்து எக்ஸ் டேஷ் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா இது ஒரே ஒரு வேரியபிள் வச்சு தான் போட போகிறோம். இப்போ ரெண்டு வேரியபிள் வச்சு நம்ம கிராஃப் போட்டுக்கலாம். ஸோ ஒரு கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ், இது ஒய் டேஷ் ஆக்சிஸ். ஸோ நான் டீஃபால்ட்டாக இந்த கிராஃப் ஷீட்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அந்த லைன்லாம் நான் இந்த இங்கே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போடும்போது என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் இந்த மாதிரி சென்டரில் போட்டுக்கோங்க அந்த ஒய் ஆக்சிஸ். இல்லை நீங்கள் இப்படி போட்டிங்கனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, இப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போது நம்ம மைனஸ் ஒய் எக்ஸோட வேல்யூ -4.5 தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் இங்கே எக்ஸ் டேஷில் வந்து ரொம்ப சின்ன இடம் தான் இருக்குது, அதனால் நான் எக்ஸ் ஆக்சிஸில் நான் 1 சென்டிமீட்டரே நான் ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேல் எழுதிக்கலாம். ஸோ நான் ஸ்கேல் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் நான் 1 சென்டிமீட்டரே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு யூனிட்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த சைடு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதால. இல்லைனா நீங்கள் இந்த லைனை இங்கே போட்டுட்டு நீங்கள் எக்ஸ் டேஷ் ஆக்சிஸில் 2 சென்டிமீட்டர் 1 யூனிட் கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியே போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒய் ஆக்சிஸில் வேணால் 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸில் 2 சென்டிமீட்டர் 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது தான், ஓகேங்களா? ஸோ இப்போ பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 0 நான் ஒரு யூனிட் தான் எடுத்துக்கிறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7. அதே மாதிரி இங்கே -1, -2, -3, -4, -5, -6. நான் இந்த சைடு வந்து கேப் கம்மியாக இருக்கிறதால தான் நான் இங்கே ஒரு யூனிட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் நான் 2 சென்டிமீட்டர் வந்து ஒரு யூனிட் எடுத்துக்கிறேன், 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்கே -1, -2, -3. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், -4.5, 1. ஸோ எக்ஸில் -4.5, -4.5னா இந்த இடம் -4க்கும் -5க்கும் நடுவில் -4.5, 1. அடுத்தது -4.5, 2. செகண்ட் பாயிண்ட் வந்து -4.5, 2. தேர்ட் பாயிண்ட் வந்து -4.5, 3. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் வேல்யூ மட்டும் இருந்ததுன்னா அது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ஸ்ட்ரெயிட் லைன், ஓகேங்களா? ஸோ அங்கே எழுதிக்கோங்க, 2x + 0y + 9 = 0. ஸோ அங்கே பாயிண்ட்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, -4.5, 3. இது வந்து -4.5, 2. இது வந்து -4.5, 1. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ப்ராப்ளமுடைய 2 வேரியபிளுக்கான ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக என்ன, நம்ம அதை லைனாக போடணும், ஓகேவா? ஈக்குவேஷனை நம்ம ஜியாமெட்ரிக்கலாக நம்ம ட்ரா பண்ணி காமிக்கணும். ஸோ 1 வேரியபிளுக்கு நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணிக்கலாம், 2 வேரியபிளுக்கு நம்ம கார்டிஷியன் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.